நாம் என்னதான் வானில் பெரியதாக உள்ள நிலவை ரசித்தாலும் அதில் சிறியதாக உள்ள நட்சத்திரங்களை ரசிக்க மறந்ததில்லை அல்லவா அது சென்னை நகரம் என்றாலே பெரிய பெரிய கட்டிடங்களில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் மக்களை நினைக்கும் நாம் அதே நகரத்தில் சிறு சிறு குடிசைகளில் எளிமையான வாழ்க்கை வாழும் மக்களை நினைத்து பார்க்க வேண்டுமல்லவா ஆகவே குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அவர்களை நினைவுகூரும் வகையில் சென்னையில் எளிமையுடனும் புன்னகையுடனும் வாழும் புஷ்பா நகர் வீட்டு அரசியலுக்கு மீன் வைக்கும் போட்டி நடத்த முயற்சி எடுத்தது அதில் வெற்றியும் கண்டது புதுமைப்பன் அறக்கட்டளை எவ்வாறெனில் எதிலும் அதிக ஆர்வமும் முழு மனதோடும் செயல்படுபவர்கள் பெண்களே அதிலும் சமையல் என்றால் சொல்லவா வேண்டும் அடி தூள் என்றளவோ நிற்பார்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்றே மக்களுக்கு போட்டியை பற்றிய அறிவிப்பு வெளியிட்டோம் பின் ஜனவரி இருபத்தி ஆறு காலை நேரத்தில் அனைவருக்கும் மீனை வழங்கிவிட்டு அவர்களின் ஆர்வத்தை கவனித்தோம் மீனை வாங்குவதிலேயே அவ்வளவு ஆர்வம் ஒரு நபருக்கு எத்தனை எத்தனை மீன்கள் எந்த வகையான மீன் மணிக்குள் உணவு சமைத்து சமர்ப்பிக்க வேண்டும் என இயலாத கேள்விகள் இல்லை அனைவரிடமும் அதில் உள்ள சத்துக்கள் மற்றும் மீனை சாப்பிடுவதால் பெண்களுக்கு ஏற்படும் நன்மைகள் ஆகியவற்றை தெளிவாக எடுத்து கூறினோம் பின் அனைவரும் சிட்டன பறந்து ஆர்வமாக சமைக்க தொடங்கினார்கள் அந்நகரிலே வளர்ந்து வரும் சிறு சிறு பாரதங்களை குழந்தைகளின் வடிவிலே பார்க்க முடிந்தது அவர்களின் சிரிப்பிலே நாட்டின் வளர்ச்சியைக் கண்டு பாரத தாய் மகிழ்வது போல் என்ற எண்ணம் தோன்றியது இடையிடையே குழந்தைகளின் நடனமும் அரங்கேறியது ஜெய் ஹிந்த் தாய்மணிக்கொடு தாய்மணிக்கொடு சொல்லுக ஜெய் ஹிந்த் என்ற நாட்டு மிக்க பாடலுக்கும் ஆர்வமுடன் சமைக்கும் வீட்டு அரசிகளுக்காக உற்சாகம் முட்டும் பாடல்களுக்கும் நடனமாடினர் பின் அவர்களின் திறமைக்கும் முழு ஈடுபாட்டுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு மகிழ்ச்சியுடனும் பரிசுகளுடனும் அக்குழந்தைகளுக்கு நிறைவடைந்தது பின் சமையலை செய்து முடித்த வீட்டு அரசிகள் அனைவரும் வரிசையாக தனது மீன் பாத்திரத்தை ஒழுங்குபடுத்தி வைத்தனர் அதிலேயே ஒவ்வொருவரின் புது புது சிந்தனைகள் தென்பட்டது எவ்வாறெனில் மீனை சமைத்ததிலிருந்து அதை பாத்திரத்தில் எடுத்து வைத்ததிலேயே தெரிந்தது பெரிய பெரிய ஹோட்டலில் வேலை பார்ப்பவர்கள் கூட அவர்களிடம் போவார்கள் போல அவர்களின் சிறு சிறு நுட்பமான சிந்தனைகளில் மீன் குழம்பு வைக்கும் போட்டி என்றால் குழம்பு மட்டும்தானா என்றில்லாமல் மீன் வறுவல் கட்லட் என அதன் வகைகளை சமைத்து அழகாக ஒப்பனை செய்திருந்தார்கள் பின் அதனை ரசித்து ருசிக்க மருத்துவ குழுவில் இருவர் வந்தனர் என்னவோ ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நாம் சமையல் செஃப் என இருவரும் முடிவெடுத்து கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த மீன் குழம்பின் ஆரோக்கியத்தன்மையை ஆராய்ந்து மதிப்பீடு செய்தனர் பின் டாக்டர் ராஜசேகர் எம்பிபிஎஸ் அவர்கள் மீன் குழம்பின் ஆரோக்கியத்தன்மையையும் சுவையையும் மதிப்பீடு செய்தார் ஒவ்வொருவரின் சமையலிலும் மருத்துவ பொருட்களான இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வெள்ளை பூண்டும் செரிமான பிரச்சனைகளை தடுப்பதற்கு இஞ்சியும் பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லேயும் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க அந்த அளவு விஷத்தை முறிக்கும் தன்மை உள்ள மிளகு மற்றும் தலைமுடி பிரச்சனை சரும பிரச்சனை குடல் புற்றுநோய் காய்ச்சல் போன்றவற்றை நீக்கும் வெந்தயம் போன்றவற்றை சேர்த்து சுவையான மீன் குழம்பு சமைத்து வைத்திருந்தனர் போதும் போதும் என்ஜாகிவிட்டது போல் அவர்களுக்கு எதை சேர்ப்பது எதை விடுவது என்று தெரியாமல் அந்த அளவில் அனைவரும் சமையலும் அசத்தலாக இருந்தது இது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் பயனுள்ளதாக அமைந்தது எவ்வாறெனில் மீன் குழம்பு ஆரோக்கியமான முறையில் சமைப்பதன் மூலம் அவர்களிடம் அளவுக்கு அதிகமான நபர்கள் ஆரோக்கியத்திற்காக வாங்குவார்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களும் ஆரோக்கிய உணவு தேவைக்காக அவர்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்களின் பொருளாதாரம் உயரும் என்பது நிச்சயம் அதற்கு இந்த மீன் குழம்பு வைக்கும் போட்டி உதவியாக இருந்தது அதற்கு பின் ஒரு வழியாக பரிசு பெறுபவர்களின் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது முதல் பரிசு கனியம்மாள் என்ற பெரிய மூதாட்டியும் இரண்டாம் பரிசு இளம் வயது ஆண் உள்பட மூன்று நபர்களுக்கும் மூன்றாம் பரிசு மூன்று நபர்களுக்கும் வழங்கப்பட்டது அனைவரின் முகத்திலும் ஓர் பொன் சிரிப்பு தன்னுடைய சமையல் பரிசுக்கு தேர்வாகி உள்ளது என்ற இன்பமும் தன்னுடைய சமையல் பரிசுக்கு தேர்வாகி உள்ளதா என்ற ஆச்சரியமும் தெரிந்தது பின் அனைவரும் தான் ருசித்து சமைத்த மீன் குடும்பத்துடன் சாப்பிடுவதற்கு எடுத்து சென்றனர் என்னதான் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான இயற்கையான மூலிகை மருத்துவ பொருட்களை வைத்து பக்குவமாக சமைத்து உண்பதே சிறப்பு நாங்கள் எடுத்த அந்த முயற்சியில் பக்குவமான ஆரோக்கியமான மீன் உண்ணும் வாய்ப்பு எங்களுக்கும் கிடைத்தது இந்த வாய்ப்பை அளித்த புஷ்பா நகர் மக்களுக்கு எங்களுடைய நன்றி புதுமைப்பெண் மற்றும் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் WCF Hospital.